இன்று நாம் பார்க்க இருப்பது ஜோதி திராட்டகம். ஜோதியை வச்சு தியானம் செய்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதனால் என்னென்னலாம் நமக்கு நன்மைகள், இதை எப்படி பண்ணணும், ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஜோதி திராட்டகம் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து இருட்டான ஒரு அறை வேணும். காலையில் இருட்டாக இருக்கும் பொழுது அல்லது பகலில் இருட்டான ஒரு அறையில் ஒரே ஒரு தீபம் ஏற்றி வைக்கணும். இந்த காமாட்சி விளக்கு ஏற்றி வைக்காதீங்க, ஏன்னா பின்னால் அந்த படம் இருக்கும். படமெல்லாம் இருக்கக்கூடாது, ஜோதி மட்டும்தான் இருக்கணும். ஒரே ஒரு தீபம் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு ஒன்று ரெடி பண்ணிக்கிங்க. அந்த விளக்கு காற்றுக்கு ரொம்ப ஆடாமல் இருக்கிறதுக்காக அந்த வீட்டில் இருக்கிற ஜன்னல் எல்லாம் அடைச்சிருங்க, ஃபேன் இருந்தால் ஆஃப் பண்ணிடுங்க. ஆக மொத்தம் ஜோதி வந்து ஒரே மாதிரி எரியணும், அதிகமாக ஆடக்கூடாது. ஒரு அறையில் முடிஞ்சால் தனியாக, யார் இல்லாமல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லது, தனியாக உட்காந்துக்கிட்டு எப்படி உட்காரலாம், சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். முதுகு நேராக இருக்கணும், சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம். இல்லைன்னா அர்த்த பத்மாசனம், ஒரு காலை மட்டும் மேலே தூக்கி உட்காரலாம். இல்லை பத்மாசனம், ரெண்டு காலையும் தூக்கி மேலே போட்டு உட்காரலாம். இல்லைன்னா வஜ்ராசனம், காலை மடக்கி உட்கார்றது. ஏதோ ஒரு பொசிஷனில் உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு உங்கள் உடம்புக்கு முன்னால் ஒரு உடம்புலேருந்து ஒரு ஒரு அடி ஒரு ரெண்டு அடிக்குள்ளே ஒரு டப்பா, ஒரு சேரு, ஒரு ஸ்டூல் ஏதாவது வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அந்த விளக்கை வைக்கணும். விளக்குடைய ஹைட் எவ்வளோ இருக்கணும்னா, உங்கள் கண் இருக்கு இல்லைங்களா, கண்ணுக்கு நேராக இருந்தால் ரொம்ப 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 நல்லது. கொஞ்சம் வேணால் கொஞ்சம் கீழே இருக்கலாம், கொஞ்சம் மேலே இருக்கலாம். ரொம்ப கீழே வரக்கூடாது, ரொம்ப மேலே போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் கண்ணுக்கு நேராக இருக்கிறது சிறப்பு. உங்கள் கண்ணிலிருந்து ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்குள்ளே தான் அந்த ஜோதி இருக்கணும். அதுக்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு படமோ, ஒரு பீரோவோ, ஒரு புக்கு இது மாதிரி அது இருந்துச்சுன்னா உங்கள் கவனமெல்லாம் அங்கே போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த பக்கம் எதுவுமே இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. முடிஞ்ச ஒரு செவத்துக்கு பக்கத்தில் நீங்கள் போய் உட்காந்துக்கலாம். இல்லை வீட்டிலலாம் பொருள் இருக்குன்னா ஏதாவது ஸ்க்ரீன் மாட்டிக்கலாம், ப்ளைனாக டிசைன் இல்லாத ஒரு ஸ்க்ரீன் மாட்டிக்கலாம். நல்ல எண்ணெயில் தான் தீபம் இருக்கணும், நல்லெண்ணெய் தீபம். அந்த நல்லெண்ணெய் ஒரிஜினல் செக்கெண்ணெயாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை ஜோதியில் வந்து கருப்பாக இல்லாமல் அந்த திரியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு அமைதியாக முடிஞ்சால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலை எழுந்திரிச்சு உட்காந்து அமைதியாக உட்காந்து இருட்டான ஒரு ரூமில் ஜோதியை பற்ற வச்சுட்டு எந்த ஒரு வேறு எதுவும் பெருசாக உங்கள் கண்ணுக்கு, உங்கள் கண்ணுக்கு இந்த ஜோதி மட்டும்தான் தெரியணும், அதுக்காக தான் இவ்வளோ ஏற்பாடு வச்சுட்டு என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் கை ரெண்டும் சின்ன முத்திரா தொடக்கி மேலே வச்சுட்டு அந்த ஜோதியை கண்ணை திறந்து பார்க்கணும். கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி பார்க்கணும், அவ்வளோதான், அப்படியே பார்க்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் பார்க்கலாம். அப்படியே வச்ச கண் வாங்காமலாம் பார்க்க வேண்டாம், தேவைப்பட்டால் கண்ணை சிமிட்டிக்கலாம். எல்லாமே கேஷுவலுங்க. இந்த யோகா மூச்சு பயிற்சி தியானமெல்லாம் செய்யும் பொழுது ரிலாக்ஸாக இருக்கணும், ஜாலியாக பண்ணணும். பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் தான் யோகாவுக்கு போகிறோம், அப்புறம் அங்கே போய் கஷ்டப்பட்டு வர்றதுக்கு நம்மதுக்கு போகணும். கேஷுவலாக ஜாலியாக உட்காந்து பார்க்கணும். ரெண்டு நிமிஷம் முதல் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம். ஜஸ்ட்டு பார்க்குறீங்க, பார்த்துட்டே இருக்கீங்க. பார்க்கும்பொழுது சில பேர்த்துக்கு தானாக கண்ணு மூடும். அப்படி மூடலைன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் பார்க்கணும், அதுக்கு மேலே பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும், மெதுவாக கண்ணை மூடணும், பார்த்துக்கிட்டே மூடிடணும். கண்ணை மூடியாச்சா, கண்ணை மூடின உடனே மூடிய கண்ணில் அந்த தீபத்தை நீங்கள் யோசிக்கணும். இவ்வளோ நேரம் தீபத்தை பார்த்துட்டு இருந்தீங்கள்ல, இப்போ கண்ணை மூடியாச்சு. மூடிட்டு அந்த கண் மூடி இருக்கும் பொழுது தீபத்தை நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காட்சி தெரியும். இங்கே பாருங்க, அது அந்த தீபம் அதே மாதிரி தெரியாது, வேறு ஒன்று தெரியும். அதை நான் சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் அதவே நினச்சிட்ருப்பீங்க. கண்ணை மூடுங்க, உள்ளே ஒரு ஜோதி தெரியும். அந்த ஜோதி வித்தியாசமாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சிவப்பாக இருக்கலாம், மஞ்சளாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், ரோஸாக இருக்கலாம், கலர் மாறி மாறி கூட வரலாம். ஒருத்தர் கோலமாக இருக்கலாம், வட்டமாக இருக்கலாம், நீளமாக இருக்கலாம். ஆக மொத்தம் கண்ணை மூடி உட்கார்ந்தீங்கன்னா, கண்ணை மூடி அந்த மூடிய கண்களில் ஒரு காட்சி நினச்சிங்கன்னா அந்த ஜோதி தெரியும். இதுதான் ஜோதி திராட்டகம். உடனே கண்ணை திறந்து பார்க்கக்கூடாது, காணாமல் போயிடும். கண்ணை மூடி அந்த தெரியுது இல்லையா ஒரு ஜோதி, அதை கவனிச்சிக்கிட்டே இருக்கணும், அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். சில பேர்த்துக்கு ஒரே இடத்துல நிற்கும், சில பேர்த்துக்கு அங்கே போகும், இங்கே நீங்கள் பார்க்க பார்க்க போய் மறைஞ்சிரும்.
சும்மா இருந்தால் வரும், மறுபடியும் பார்க்க பார்க்க மறைஞ்சிடும். சில பேர்த்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வருங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நான் சொல்கிற மாதிரி அப்படி நினச்சிக்காதீங்க, அப்படியே ஓடுன்னு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது காணாமல் போய் வரலன்னா அவ்வளோதான், அன்றைக்கி பயிற்சி முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த பயிற்சியை ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணால் போதும். சில பேர் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் மறுபடி ஜோதி பார்க்குறது, மறுபடியும் கண்ணம் போடுறது ரொம்பலாம் பண்ணாதீங்க, பாடி ஓவர் ஹீட் ஆகிரும். சில பேர் அந்த ஜோதி பார்த்தோன்னா பின்னால் கூட விழுந்துருக்குறாங்க. அதுக்கு பின்னால் ரெண்டு தலங்காணியெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க, மண்டடிப்படாமல் இருக்கிறதுக்கு. இப்படி உட்காந்துட்டு அது எதுன்னா, நம் மனம் ஒழுங்காக இல்லைன்னா அது ஓடிக்கிட்டே இருக்கும். யாருக்கு பார்த்தோன்னா அந்த ஜோதி அப்படியே நிற்கிது, பார்த்தா அப்படியே நிற்கிது, எங்கே நகரலன்னா மனம் அவ்வளோ திடமாக இருக்குன்னு அர்த்தம், தெளிவாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை பார்க்க பார்க்க பார்க்காது ஓடி 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 அங்கே போக இங்கே போக அங்கே போக இங்கே ஓடி 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 டெய்லி பார்த்து 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 ஒரு நாள் அப்படியே நிற்கும். சில பேருக்கு அது நின்னோடனே ஆக்ஞா வேலை செய்யும், துரியம் வேலை செய்யும், உடம்புல இருக்கிற சக்கரங்கள்லாம் வேலை செய்யும். எனவே ஜோதி திராட்டகம் ஒரு அருமையான பயிற்சி, ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணுங்கள், ரொம்ப நேரம் பண்ணாதீங்க, அது சிறப்பாக இல்லை. இப்படி டெய்லி ஒரு முறை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைங்க அந்த டைமில் பண்ண முடியாதுன்னா நீங்கள் மதியம் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம், நைட்டு பண்ணாதீங்க. சில பேர் நைட்டு அதை செஞ்சதுக்கப்புறமா நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், தூக்கமே இல்லைன்னா உடம்புக்கு ஆபத்து, சரியில்லை. அதனால் இரவு பண்ணுறத அவாய்ட் பண்ணலாம், காலையில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அமைதியாக உட்காந்து அந்த ஜோதியை பார்த்துட்டு ஒரு சில நேரத்தில் ஒரு முறை பார்க்குறீங்க, ஒரு 5 செகண்டில் மறைஞ்சிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பார்க்கலாம். குறைஞ்சது 1 நிமிஷமாவது அந்த ஜோதி கண்ணை மூடிய நிலையில் அந்த ஜோதியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி போதும், பயிற்சி போதும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக இருக்கும், ஏகாந்தமாக இருக்கும். இதை தொடர்ந்து செய்ய 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 உங்களுக்கு சக்தி அதிகமாகும். ஒருவேளை இந்த பயிற்சியை ரொம்ப அதிகமாக செஞ்சு யாருக்காவது தூக்கமே வரல, எனக்கு வந்து உடம்பு சூடாயிருச்சு அப்படின்னா சாந்தி தவம்னு ஒன்று இருக்குது. அதாவது மூலாதாரம் இருக்கு இல்லைங்களா, தொப்புலேருந்து 4 இன்ச் கீழே, அந்த மூலாதாரத்தை நினச்சிக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அது இறங்கிடும், சாந்தி ஆகிரும். இது வந்து அதுக்கான, ஒருவேளை உங்களுக்கு அதிக ஹீட் ஆகி தூக்கம் வராமல் இருக்கிறவங்க சாந்தி தவம் பண்ணுங்கள். ஜோதி திராட்டகம் ஒரு அருமையான பயிற்சி, இதை நம் அனைவரும் செய்வோம். நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு இந்த மருந்தில்லா உலகத்துக்கு நாம் தயாராகுவோம். மீண்டும் நாளை சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org அடிக்கடி பாருங்கள், அதில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு நிகழ்ச்சி நடக்குது, அதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. மேலும் விவரங்களுக்கு 9944221007 அப்படிங்கிற எனது அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க கூகுள் பே ஜிபேயில் 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் கொடுக்கலாம், நன்கொடை தேவைப்படுகிறது. அம்மி இயற்கை அங்காடியில் உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா 9500655488 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நல்ல பொருட்களை வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.